வணக்கம் நண்பர்களே, டிஆர்பி கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் லக்சரர்ஸ் ஜாப்ஸுக்கான டாக்குமெண்ட் அப்லோடிங்க்கு 18/3/2022 தான் லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ நம்ம டிஆர்பி ரெக்ரூட்மெண்ட் போர்டு நமக்கு அந்த டேட்டை 25/3/2022 வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம டாக்குமெண்ட்ஸை எப்படி அப்லோட் பண்ணணுங்கிறத லைவ் டெமோவாக நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஈக்குவலண்ட் ஜிஓ ஃபார் யூஜி அப்படின்னா என்ன, ஈக்குவலன்ஸ் ஜிஓ ஃபார் பிஜி அப்படின்னா என்ன, இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எந்த நம்பரை நம்ம இதில் போடுறது அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸையும், அதுக்கப்புறம் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் நம்ம எப்படி வாங்குறது அப்படிங்கிற டீடைல்ஸையும் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் trb.tn.nic.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்குள்ளே வந்துருங்க. இந்த வெப்சைட்குள்ளே வந்த உடனே நமக்கு இங்கே ஃபஸ்ட்டு எடுத்ததையும் நியூ அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெஸ் நியூஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு PDF ஓப்பன் ஆகும். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க இந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் நமக்கு 23/11/2019 அன்றைக்கி வந்தது. அதுக்கப்புறம் ஆன்லைன் வாயிலாக நமக்கு எக்ஸாம் நடந்தது. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு 11/3/2022 வரைக்கும் நமக்கு வந்து டைம் கொடுத்துருந்தாங்க. ஸோ நிறையா இதில் பிரச்சனைகள் இருக்கனால நமக்கு இந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கான டேட்டை எக்ஸ்டென்ஷன் பண்ணி 25/3/2022 வரைக்கும் இப்போ நம்ம கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆல்ரெடி டாக்குமெண்ட்டை வந்து அப்லோட் பண்ணி முடிச்சவங்க வந்து அந்த டாக்குமெண்ட்டை வந்து எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை அவங்க கொடுக்கல. இப்போ வரைக்கும் நீங்கள் டாக்குமெண்ட்டை வந்து அப்லோட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 25ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் டாக்குமெண்ட்டை அப்லோடு பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இப்போ வந்து 18ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட்டுன்னு நினச்சி நிறையா பேர் வந்து அப்லோட் பண்ணி முடிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி முடித்த நபர்களெல்லாம் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்காமல் எதையாவது ஒன்று வந்து நீங்கள் வந்து இப்போதைக்கு போட்டால் போதும் அப்படின்ட்டு போட்டிருப்பீங்க, அல்லது ரெக்வஸ்ட் லெட்டர் ஏதாவது எழுதி அதை அப்லோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை எடிட் பண்ண முடியுமான்னு பார்த்தா அதை எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இப்போ வரைக்கும் வரல. பட் நம்ம சரியான முறையில் அவங்களுக்கு டிஆர்பிக்கு மெயில் அனுப்பி கேட்டோம் அப்படின்னா அதுக்கான பதிலாக அவங்க நமக்கு கொடுப்பாங்க. ஓகே, இப்போ டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் லாகின்குள்ளே வந்துடுங்க. லாகின்குள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்துருங்க. நீங்கள் கண்டினியூ கொடுத்த உடனே உங்களுடைய ஃபோட்டோ, உங்களோட டீட்டெயில்ஸு, நேமு எல்லாமே வரும். அதுக்கு கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் யூஜி என்ன மோட் ஆஃப் ஸ்டடியில் படிச்சிங்க, அடுத்தது பிஜி படிச்சிருந்தீங்க அப்படின்னா பிஜி எப்படி படிச்சிங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே நமக்கு அவங்க தெளிவாக கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட் என்ன அப்படின்னா, மெயின் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். அந்த மெயின் சப்ஜெக்ட்டுக்கு ஈக்குவலண்டான டிபார்ட்மெண்ட் நிறைய இருக்குது. இப்போ ட்ரிபிளி அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோலு, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இந்த மாதிரி சப்ஜெக்டெல்லாம் இருக்குது. ஸோ அதுக்கான சப்ஜெக்டை படிச்சிருக்கவங்க மெயின் சப்ஜெக்டில் ட்ரிபிளி அப்படின்னு சொல்லி நீங்கள் சூஸ் பண்ணியிருப்பீங்க, ஈக்குவலண்ட் சப்ஜெக்டில் அதர் அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டிருப்பீங்க. ஸோ அப்படி அதர் அப்படின்னு சொல்லி போடும்போது இது மெயின் சப்ஜெக்ட்டுக்கு ஈக்குவலண்டான சப்ஜெக்ட் தான் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் இந்த ஒரு ஜிஓ வந்து அவங்க நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ஜிஓவோட நம்பரை வந்து நம்ம இங்கே போடணும். ஸோ இப்போ அந்த ஜிஓ எப்படி சார் நம்ம டவுன்லோட் பண்ணுறது, அந்த ஜிஓ எங்கே சார் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இப்போ இந்த PDF-ஐ பாருங்கள். இது வந்து ஈக்குவலன்ஸ் டிகிரி ஆஃப் யூஜி என்ஜினியரிங் சப்ஜெக்ட், அதாவது ஈக்குவலன்ஸ் ஜிஓ ஃபார் யூஜி. ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய பேர் இப்போ ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்கை வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஆனால் ஃபார்ம் ஃபில்லிங் அப்போ மெயின் சப்ஜெக்டில் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் போட்டிருப்பீங்க, ஈக்குவலன்ட் சப்ஜெக்ட்ல அதர் அப்படின்னு சொல்லி நீங்க போட்டிருப்பீங்க. ஸோ அப்படி போடும்போது நீங்க ஈக்குவலன்ட் சப்ஜெக்ட் வந்து இந்த மெயின் சப்ஜெக்ட்டுக்கு ஈக்குவலன்ட் ஆனது தான் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ற ஜிஓ தான் இந்த ஜிஓ. ஓகேவா? ஸோ இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்குள்ள தான் இந்த ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் இருக்கு அப்படிங்கிற ஜிஓ வந்து நமக்கு 270 இதுதான் ஜிஓ நம்பர். அதோட டேட் வந்து 3/12/2019 அப்படின்னு சொல்லி நமக்கு வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவலன்ட் சப்ஜெக்டை வந்து நீங்க ஒரு டிகிரியா படிச்சிருப்பீங்க, அந்த ஈக்குவலன்ட் டிகிரி வந்து எதில் மெயின் சப்ஜெக்டாக இருக்குது அப்படிங்கிறத இதில் கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் இந்த ஜிஓ நம்பரையும் இந்த டேட்டையும் வந்து கண்டிப்பாக உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மில், அதாவது டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற அந்த பேஜில் நம்ம போடணும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, இதுதான் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற பேஜ். இதில் வந்து அவங்களே நமக்கு கொடுத்துருப்பாங்க இந்த மெயின் சப்ஜெக்ட் அப்படிங்கிறத நீங்கள் ஃபார்ம் ஃபில்லிங் பண்ணும்போது கொடுத்துருப்பீங்க, அதுக்கு ஈக்குவலண்டான சப்ஜெக்டை வந்து நீங்கள் அதர் அப்படின்னு சொல்லி அப்போ மென்ஷன் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் அகாடமிக் இயரில் படிச்சிங்களா, கேலண்டர் இயரில் படிச்சிங்களான்னு நம்ம சூஸ் பண்ணிக்கணும். யூஜி பீரியட் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எப்போ எண்ட் ஆகுது அப்படிங்கிற டேட்டை நம்ம போடணும். அதுக்கப்புறம் கன்சாலிடேஷன் மார்க் ஷீட் இருக்குதான்னு கேட்டால் அதுக்கு எஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க, இது வச்சிருக்கீங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் யூஜி ஈக்குவலன்ட் கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் ஃபார் குவாலிஃபிகேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லி இங்கே கேட்குது இல்லையா, இது வந்து 270 அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அந்த PDF-ல. ஆனால் இதில் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த டேட்டை போடும்போது 2019 நம்ம சூஸ் பண்ணிவிட்டு டிசம்பர் மாதம் சூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த டிசம்பர் மாதம் அதில் எனேபிள் ஆகவே இல்லை, நவம்பர் வரைக்கும் தான் எனேபிள் ஆகுது. ஸோ அதனால் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நவம்பரை வச்சுக்கிட்டு அந்த டேட்டை மட்டும் அப்படியே 12 அப்படிங்கிற மாதிரி இங்கே போட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றியும் நம்ம டிஆர்பிக்கு ஒரு மெயில் அனுப்பணும் அப்படின்னா அவங்க நமக்கு ரிப்ளை
பண்ணுவாங்க. நமக்கு இப்போ எனஃப் டைம் இருக்குது, பட் நிறைய பேர் இந்த மாதிரி போட்டு ஃபில் பண்ணி டாக்குமெண்ட்டையும் சப்மிட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை பற்றி என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்குறோம். நிறைய பேர் பிஜி முடிச்சிருப்பீங்க, பிஜியில் ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க வந்து பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ் அப்படிங்கிற இந்த டிபார்ட்மெண்ட் படிச்சிருக்காங்க. இந்த கோர்ஸ் எதுக்கு கீழே வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அதுக்கு கீழே வருது. ஸோ இதுக்கான ஜிஓவையும் அவங்க நமக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க, பிஜி ஜிஓவையும் நமக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இதில் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்து மெயின் சப்ஜெக்ட் வந்து ட்ரிபிளி அப்படிங்கும்போது அந்த ட்ரிபிளியில் என்னென்ன ஈக்குவலன்ட் சப்ஜெக்ட் இருக்குது பிஜியில் அப்படிங்கிற லிஸ்ட் வந்து நமக்கு தெளிவாக கொடுத்துருக்குது, நான் அதை இப்போ காமிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள், மெயின் சப்ஜெக்ட் வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே தான் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் சாண்ட்விச் கோர்ஸ் படித்தவங்களும் வருவாங்க. அதே மாதிரி பிஜியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அட்வான்ஸ்டு எலக்ட்ரிக்கல் பவர் சிஸ்டம், கண்ட்ரோல் இன்ஜினியரிங், கண்ட்ரோல் சிஸ்டம் இன்ஜினியரிங், இதில் வந்து நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும். இதில் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டும் வருது. ஸோ இது வந்து இதுக்கு ஈக்குவலண்ட் அப்படிங்கிறத நம்ம ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா இந்த ஜிஓவோடைய நம்பரையும் டேட்டையும் நம்ம போடணும். அது வந்து இந்த ஜிஓவில் நமக்கு டாப்பில் கொடுத்துருப்பாங்க. இப்போது இந்த பிஜி ஜிஓ பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த லெட்டர் நம்பரையே போட்டிருக்காங்க, லெட்டர் நம்பர் 32483. அதுக்கப்புறம் ஜிஓ நம்பர் அப்படிங்கிற இடத்துல இந்த லெட்டர் நம்பர் 32483 அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த டேட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டிசம்பர் மாதம் வராதனால அவங்க நவம்பரை வச்சுக்கிட்டு இந்த டேட்டில் போட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சரியோ நிறைய பேர் அந்த நம்பரை போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம டிஆர்பிக்கு மெயில் அனுப்பி தான் கேட்கணும். இப்போ போட்டவங்க போட்டுட்டாங்க, அதை ஒன்றுமே நம்ம பண்ண முடியாது. இதுக்கு மேலே நீங்கள் போடாமல் இருக்கீங்க அப்படின்னா ஒரு மெயில ட்ராப் பண்ணுங்க, அவங்க கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க. நீங்கள் ஃபோன் பண்ணீங்க அப்படின்னா அவங்க ஃபோன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, ஏன்னா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அது மாதிரி நீங்கள் மெயில் பண்ணீங்க அப்படின்னா ரிப்ளை வருது. ஸோ அதனால நீங்கள் எல்லாருமே மெயில் பண்ணி கேளுங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்த யூஜி ஈக்குவலன்ஸ் கவர்மெண்ட் ஆர்டர் நம்பர் வந்து கேட்காது. அதே மாதிரி பிஜி படிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து அந்த ஜிஓ வந்து கேட்காது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஃபார்ம் ஃபில்லிங் பண்ணும்போது இந்த மெயின் சப்ஜெக்டை மட்டும் கொடுத்துருப்பீங்க. ஸோ அதனால உங்களுக்கு வந்து ஜிஓ நம்பர் கேட்காது. ஒரு சிலர் இந்த மாதிரி ஃபார்ம் ஃபில்லிங் அப்போ கொடுத்தனால ஜிஓ நம்பர் கேட்குது. அப்படி ஜிஓ நம்பர் கேட்கும்போது நீங்கள் வந்து இந்த ஜிஓ நம்பர் கொடுத்து தான் ஆகணும். அதுக்கப்புறம் உங்கள் எல்லாருக்குமே வந்து இந்த ஜிஓவெல்லாம் நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு டவுட் இருக்கும். இந்த ஜிஓவை டவுன்லோட் பண்ணுற லிங்க்கை வந்து நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அந்த லிங்கை டச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இந்த பேஜுக்கு வருவீங்க. இந்த எக்ஸாம் வந்து நமக்கு 2011 2020 தான் நடந்தது. ஸோ இந்த டைம் பீரியடை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கிளிக் பண்ணிவிட்டு 2019 அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஜிஓ நம்பர் 270 தான் யூஜிக்கான இது இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜிஓ நம்பர் இருக்கும், அது எந்த டேட்டில் பப்ளிஷ் ஆனது அப்படிங்கிறது எல்லா டீட்டெயில்ஸுமே நமக்கு இங்கே போட்டிருப்பாங்க. இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதில் நமக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க எந்த கோர்ஸு எந்த கோர்ஸுக்கு ஈக்குவலண்டாக இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக அவங்க கொடுத்துருக்காங்க. அது ஈக்குவலண்டாக நாட் ஈக்குவலண்டாக அப்படிங்கிறதையும் அவங்க இங்கே நமக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்குவாங்க. நீங்கள் ஜிஓ நம்பர் போட வேண்டிய இடத்துல இந்த ரெசல்யூஷன் நம்பரை போட்டுற வேண்டாம், இந்த ஜிஓ நம்பரை மட்டும் போடுங்க, ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஜிஓவெல்லாம் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதே மாதிரி பிஜி ஜிஓ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த இடத்துல அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஏஐசிடியோட நோட்டிஃபிகேஷனை அவங்க நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வெப்சைட்டில் போயிட்டு நம்ம இதை டவுன்லோட் பண்ணி பிஜிக்கான ஜிஓவையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்குறது. ஸோ இந்த டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த காலத்தை நீங்கள் ஃபில் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கவுண்டர் சிக்னேச்சர் கேட்கும். அந்த கவுண்டர் சிக்னேச்சர் யார் யார்கிட்ட வாங்கணும் அப்படின்னு அவங்களே இங்கே தெளிவாக போட்டிருப்பாங்க. அதே மாதிரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை எந்த அத்தாரிட்டி வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் இங்கே போட்டிருப்பீங்க. ஸோ அது வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. ஹெச்ஓடியா, பிரின்ஸ்பாலா, யார் டீனா அல்லது ரெஜிஸ்டராக யார் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக அதில் நீங்கள் போட்டுக்கணும். அதே மாதிரி இந்த கவுண்டர் சிக்னேச்சர் வாங்குறதுக்கான டைமை வந்து நமக்கு இப்போ எக்ஸ்டென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதையும் போயிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி நிறைய பேர் இந்த கவுண்டர் சிக்னேச்சர்லாம் வாங்காமல் நிறைய பேர் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்களே வந்து ஒரு ரெக்வஸ்ட் ஃபார்ம் எழுதி வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியலை, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்கனால இது வரைக்கும் நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோடு பண்ணலை அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் கரெக்டாக பார்த்து பண்ணிவிடுங்க, ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நெக்ஸ்ட் பேஜ் போகும். இதில் போயிட்டு நீங்கள் இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் வந்து அப்லோடு பண்ணணும். ஈக்குவலன்ஸ் ஜிஓவையும் நீங்கள் அப்லோடு பண்ணணும். உங்களுக்கு வந்து அது எனேபிள் ஆயிருக்கு அப்படின்னா அந்த ஈக்குவலன்ஸ் ஜிஓவையும் நீங்கள் அப்லோடு பண்ணி விடணும். இந்த டாக்குமெண்ட் அப்லோடு பண்ணும்போது உங்களுடைய ஃபைல் எல்லாமே பிடிஎஃப்ல இருக்கணும், அது 1 MB உள்ளே இருக்கணும். அதே மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எதுவுமே வரக்கூடாது, டாட்டு 1, 2 இந்த மாதிரி எதுவுமே வரக்கூடாது, வெறும் லெட்டர்ஸ் மட்டும்தான் இருக்கணும். அதே மாதிரி ஸ்பேஸும் விடக்கூடாது. அதுக்கு பதிலாக நீங்கள் அண்டர் ஸ்கோர் போட்டுக்கலாம். ஸோ இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், இந்த மாதிரி அண்டர் ஸ்கோர் போட்டுக்கலாம். ஸோ இவங்க வந்து யூஜி டிகிரி, யூஜி கன்சாலிடேட்டட், அதுக்கப்புறம் ஜிஓ ஃபார் யூஜி, பிஜி டிகிரி, பிஜி கன்சாலிடேட்டட், ஜிஓ ஃபார் பிஜி, லேட்டஸ்ட் கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட், அடுத்தது லாஸ்ட் ஸ்டடிடு கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட், டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ், இது எல்லாமே வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி
அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கண்டினியூ கொடுத்தீங்க, சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபார்ம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடும், உங்களுடைய மொபைலுக்கும் வந்து ஒரு மெசேஜ் வந்துடும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் டாக்குமெண்ட் அப்லோடு பண்ணுற ப்ரொசீஜர். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா டிஆர்பி போர்டுக்கு மெயில் அனுப்பிச்சிங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறாங்க. ஸோ இது வரைக்கும் யாராவது பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்ஸை பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சிருங்க. ஓகேவா? நன்றி, வணக்கம். இது உங்கள் கிராஜுவேட் தமிழா.